ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்மளோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது மூலயமா ஈஸியாக பர் வீக்குக்கு $100 வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஐ மீன் சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா 100% ரியலான வெப்சைட். நான் வந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனலில் மேக் மணி ஆன்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆண்டர்ப்ரனர்ஷிப், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான வீடியோஸோட அப்டேட்லாம் உங்கள் மொபைலுக்கு வரணும்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த மாதிரி டெய்லி ஒரு ஏர்னிங் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே முன்னாடியே சொன்னது போல் ட்ரஸ்ட் பைலட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே வெரிஃபை பண்ண ஒரு வெப்சைட். ஸோ இதில் இந்தியன் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நீங்கள் வந்து எடுக்க போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்லாம் தான் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து பேசிவ் இன்கமாக வரும். அண்ட் இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா FOAP. இதுக்கான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போகிற இடத்துல ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கூட அந்த ஃபோட்டோவை டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் இல்லை அந்த ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாக எவ்வளோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் வந்து இதில் தருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் உள்ள ஒவ்வொருத்தங்களும் நான் காமிக்கிறேன். காமிக்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் அதிகமாக சேல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் போடுறீங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் கரெக்டான டிஸ்கிரிப்ஷன், அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆகிருக்கும். ஸோ ஒருவேளை ரேங்க் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான சேல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். சேல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஃபோட்டோஸை வந்து வாங்குவாங்க சில பேர். யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து தருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 415 ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ரிவார்டாக பார்த்தீங்கன்னா $150 தந்திருக்காங்க. ஸோ வெறும் 415 ஃபோட்டோ, நீங்கள் போகிற இடத்துலலாம் இருக்க ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணாலே போதும். ஸோ அது மூலியமாகவே சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்டோட அவேர்னஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நார்மலாக போயிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக அப்படிலாம் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்க முடியும், ஒரு 5 ரூபீஸ் இல்லை 10 ரூபீஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரிஸ்க்கான ஒரு ஆப்பாக இருக்கும், ரம்மி ஆப்பாக இருக்கும், இல்லை ஒரு பெட் பண்ணி விளாட்ற மாதிரி ஒரு ஆப்பாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் தான் கன்வீனியண்டாக இருக்கும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அதை எப்பயுமே ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், சஜஸ்டும் பண்ண மாட்டேன். ஸோ எப்படியும் நமக்கு வந்து பேசிவ் இன்கம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்போ வெப்சைட்டோ இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளேஸ்டோரில் போயிட்டு FOAP நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டே வந்துடும். இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்லாம் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ்டோரில் வந்து இந்த ஆப்பை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். செல் யுவர் எவ்ரிடே ஃபோட்டோஸ், பிகம் அ பெட்டர் ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒருத்தர் வந்து 10 ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து $10. ஸோ இவர் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கு $10 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு ஃபோட்டோவுக்கே, பர்டிகுலர் ஃபோட்டோவுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களில் யார் வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதிகமான ஃபோட்டோஸை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்து எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் க்ரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாகவே இப்போ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்றது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில பல பர்மிஷன்ஸ் கேட்கும், கேலரியிலேருந்து ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களோட லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக நம்ம கண்ட்ரியை கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக இல்லை இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் வந்து இதில் சூஸ் பண்ணியாச்சு, அதில் உள்ள ப்ளஸ் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பற்றி நம்ம ஒரு சில டிஸ்கிரிப்ஷனும் அதுக்கான ஹேஷ்டாக்ஸும் கொடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான ஹேஷ்டாக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை டேக் வேணாலும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்டு, பியூட்டிஃபுல், ஃபேமிலி கலர் இந்த மாதிரி நீங்கள் நிறையா கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைப் பண்ணுறோம்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானது அப்படி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் SEO ஆப்டிமைஸ்டாக உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து ChatGPT யூஸ் பண்ணி அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்க போகிறோம்.
ஸோ சாட்ஜிபிடியை பற்றி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான கார்டு நான் தரேன். ஸோ அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். சாட்ஜிபிடினா முழுசாகவே என்னென்னு தெரில அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் சாட்ஜிபிடிக்கும் கூகுள் பாட்டுக்கும் வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் வேணால் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடியில் நமக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம எழுதியாச்சு. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஓரளவுக்கு ஒரு 150 words இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தேவையில்லாதனா டெலிட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படிங்கிறது கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் ஆர் தேர் பீப்புள் இன் த ஃபோட்டோ அப்படின்னு கேட்குறாங்க, ஃபோட்டோவில் எதுவும் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபோட்டோவில் வந்து ஃபேஸ் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட பெர்மிஷனோட தான் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, ஆமாம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு, ரொம்பவே சிம்பிள் தான், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த மூணு க்வெஸ்சன் மட்டும் தான் கேட்பாங்க, பீப்புள் இருக்காங்களா, அவங்களோட பெர்மிஷனோட தான் அந்த ஃபோட்டோ வந்து போடுறீங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டிங்கனாலே ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கே நீங்கள் 500 photos கூட போடலாம், நீ இதை வந்து லிமிட்டே கிடையாது. பட் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, லிமிட் தான் இல்லைன்னு சொன்னே தவிர கண்டிஷன் இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். அதுக்கே இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் ஆட் பார்க்குறது மூலியமாக 50 coins தருவாங்க, அந்த காயினை வச்சு நீங்கள் வந்து 2 photos வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு காயின் அதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது 25 coins இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஃபோட்டோ வந்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் போட்டு யாராவது சேல் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு $5. இதே உங்களோட ஃபோட்டோ இல்லாமல் வேறு யாரோட ஃபோட்டோவை நீங்கள் போட்டு உங்களுக்கு வந்து சேல் ஆணுச்சு அப்படின்னா 0.25 cents தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபோட்டோவை வந்து பார்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் செக்ஷன், இந்த இடத்துல தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இருக்கணும், பேபால் அக்கௌண்ட் இருந்தால் தான் இதில் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் $5, ஒரே ஒரு ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ வந்து சேல் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு $5 தரேன்னு சொன்னாங்களா. ஸோ $5 வந்ததுக்கப்புறமே நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வீக்லி வீக்லி ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. டோர்னமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அதிகமாக ஃபோட்டோஸ் வந்து யார் அப்லோட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபோர் ஃபிஃப்டி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்கள்ல, அவங்களுக்கு வந்து $150 தந்தாங்க. இதுவே அந்த 450 பதிலாக நீங்கள் வந்து ஒரு 1000 photos அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு $300லேருந்து $500 தருவாங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எதுவும் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் மணி வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், பிகாஸ் டெய்லி ஒரு யானிங் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.